தகுதி போச்சு திறமை போச்சு தரம் போச்சு என்று இதுவரை உச்சு நடுங்க குதித்தவர்கள் சமீபகாலமாக தகுதி திறமை தரம் பற்றி பேசுவதில்லை காரணம் அவர்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைத்துவிட்டது நூறாண்டு காலமாக இடஒதுக்கீடு எனும் சமூக நீதி தத்துவத்தை விழுந்து விழுந்து தடுத்தவர்கள் இப்போது விழுந்து விழுந்து இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைத்துவிட்டது அவர்களுக்கு கிடைத்துவிட்டதும் இடஒதுக்கீடு சிறந்த தத்துவமாகி விடுகிறது சிறந்த கொள்கையாகி விடுகிறது சிறந்த மருந்தாகி விடுகிறது சர்வரோக நிவாரணி ஆகிவிடுகிறது சமூகநீதி தத்துவத்துக்கான அரசியல் சட்ட அங்கீகார அளவீடு என்பது சமூகத்தில் பின்தங்கியவர்கள் கல்வியில் பின்தங்கியவர்கள் என்பதுதான் பொருளாதார அளவுகோல் கூடாது ஏன் கூடாது என்பதை பற்றியெல்லாம் நாடாளுமன்றமே அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் விவாதித்து பிடித்துவிட்டது சாதியின் பெயரால் எல்லாவிதமான சமூக தடைகளையும் சந்திக்கும் மனிதனுக்கு அந்த சாதியின் மூலமாகவே கைதுக்கிவிடும் சமூக நீதிதான் இடஒதுக்கீடு சாதி என்பது பிறப்பால் பிறப்பிலேயே வருவது இதனை மாற்ற முடியாது யார் நினைத்தாலும் மதம் மாறுவதைப் போல ஜாதி மாற முடியாது சாதியை மாற்றி காட்டினால் சிக்கினால் சட்டம் தண்டிக்கும் எனவேதான் சாதியை அளவீடாக வைத்தார்கள் பொருளாதார அளவீடு என்பது மாறிக்கொண்டே இருக்கும் நேற்றைய ஏழை இன்று பணக்காரர் விடலாம் நேற்றைய பணக்காரர் இன்று ஏழை ஆகிவிடலாம் ஏழை பணக்காரர் பொய்க் கணக்கு எழுதுதல் எளிது அப்படியே மாட்டிக்கொண்டாலும் பைன் கட்டி வெளியே வந்து வந்துவிடலாம் எனவேதான் பொருளாதார அளவீட்டை ரப்பர் ஸ்கேல் என்பார்கள் நாம் விரும்பியபடி எழுக்கலாம் சுருக்கலாம் அதனால்தான் பொருளாதார அளவீட்டை சமூக நீதி என சொல்ல முடியாது உயர்சாதி நீதி என்று வேண்டுமானால் சொல்லலாம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டை உயர் வர்க்கத்திற்காகவே உயர் வர்க்கத்தினரால் உருவாக்கப்பட்ட பாஜக அரசு அமல்படுத்தியதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை அவர்கள் அவர்களுக்காக அதைத்தான் செய்வார்கள் செய்யவில்லை என்றால் தான் ஆச்சரியப்பட வேண்டும் இதில் ஆச்சரியமானது என்னவென்றால் இடஒதுக்கீட்டை இதுவரை எதிர்த்தவர்களெல்லாம் இடஒதுக்கீட்டை ஆதரிக்க ஆரம்பித்திருப்பதுதான் ஏன் இவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்பது ஸ்டேட் வங்கி நடத்திய பணியாளர் தேர்வில் அம்பலமாகியிருக்கிறது தாழ்த்தப்பட்டோருக்கான கட் ஆஃப் மதிப்பெண் அறுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து உயர் சாதி ஏழைகளுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து தொண்ணூறு மதிப்பெண் எடுத்தவர்களால் டாக்டர் ஆக முடியவில்லை முப்பத்தைந்து எடுத்தவர்கள் டாக்டர் ஆகிறார்கள் என்று கொதித்த மூஞ்சிகளை இப்போது காணோம் பொதுப்பிரிவு அறுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு அஞ்சு தாழ்த்தப்பட்டோர் அறுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து பழங்குடியினர் ஐம்பத்து மூன்று புள்ளி ஏழு ஐந்து பிற்படுத்தப்பட்டோர் அறுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து உயர்சாதி ஏழைகள் இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து என்ற விவரம் வெளியாகியிருக்கிறது இதில் தகுதி எங்கே திறமை எங்கே தரம் எங்கே அதில் பாதாளத்தில் அல்லவா கிடக்கிறது இதில் உள்ள இன்னொரு மோசடி என்னவென்றால் இவர்கள் உயர்சாதி ஏழைகள் அல்ல என்பதுதான் ஆண்டுக்கு எட்டு லட்சம் ரூபாய் வருமானம் என்பது உச்சவரம்பு அப்படியானால் மோடியின் கார்ப்பரேட் ராஜ்யத்தில் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குவவர்கள் ஏழைகளா எனவே இது உயர்ஜாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு அல்ல அதாவது உயர்ஜாதியினருக்கான சலுகையை இடஒதுக்கீடு என்ற பெயரால் தருவது மட்டுமல்ல உயர்ஜாதி ஏழைகளுக்கும் பச்சை துரோகம் செய்வதாகும் ஏழைகளுக்கு தருவது போல் ஏமாற்றி மீண்டும் பணக்காரர்களுக்கு தருவதே பாஜகவின் அரசியல் பாஜகவின் அரசியலே பணக்கார அரசியல் தானே ஒரு பக்கம் தகுதி திறமை தரம் காக்க நீட் தேர்வை கொண்டு வருவதாக சொல்லி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை மேலும் ஒடுக்கி வரும் மத்திய அரசு நீட் போதாது என்று நெக்ஸ்ட் எனப்படும் தேசிய நிறைவு நிலை தேர்வு எனப்படும் அடுத்த தடைக்கல்லை உருவாக்கி இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து மதிப்பெண் போதும் என்ற நிலையை இன்னொரு பக்கம் உருவாக்குவது என்பது பாஜகவின் கல்வி பாசிசம் இன்னார் மட்டுமே படிக்க வேண்டும் பதவிக்கு வர வேண்டும் வேலை கிடைக்கும் என்ற மனுநீதியின் மற்றொரு வடிவம் இது கட்சி பிரச்சனை மட்டுமல்ல கல்வி பிரச்சனை மட்டுமல்ல இந்த சமூகமே ஒன்று சேர்ந்து எதிர்த்தாக வேண்டிய பிரச்சனை